1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இதை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி 20-30 நிமிஷம் வர ஊற வச்சா போதும். ஒருவேளை பிரியாணி ரெடியாக லேட் ஆச்சுன்னா அரிசியில் இருக்க தண்ணியை வடித்து வச்சுடுங்க. இப்போ இது ஊறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் 250 ml சன்ஃப்ளவர் ஆயில், 50 ml நெய் சேர்த்துக்கிறேன். 4-5 துண்டு பட்டை, 10 ஏலக்காய், 10 லவங்கம். மீடியம் ஹீட்டில் மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா சேரும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அரிசிக்கு 650 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயத்தை ஒரு வாட்டி நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். அப்பப்போ ஒரு வாட்டி வெங்காயத்தை கலந்து விடுங்க, இல்லைன்னா வெங்காயம் அடியில் தீஞ்சு போயிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் எண்ணெயில் நல்லா வதங்க பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். சில்லி பவுடர் எண்ணெயில் சேர்க்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 150 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு மிக்சியில் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதும் 500 கிராம் தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தக்காளி சீக்கிரம் வெந்து வரும். அப்பப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் மசாலாலாம் தீஞ்சு போயிடும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் 3 கை புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 300 ml தயிர் பிரிஞ்சு வந்ததும் 300 ml தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதும் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம அரிசியை வடித்து தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். கல் உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு நல்லா சிக்கனை இந்த எண்ணெயிலே நல்லா வேக வைங்க. சிக்கன் இருக்க தண்ணியிலே வெந்து வரும்.
चिकन इप्पा हाफ कुक आना दो वन लीटर तानी सेत करें वन लीटर तानी सेत करें நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதும் உப்பு காரம்லாம் இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் இப்போ ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்காதீங்க ஏன்னா அது கரைய லேட் ஆகும் நம்ம இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு சரியா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கணும் அப்பதான் அந்த சாதத்துல உப்பு சேரும் இந்த அளவுக்கு அரிசி வெந்து வந்தா போதும் நம்ம கையில எடுத்து பார்க்கும்போது அரிசி வந்து உடையணும் அதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி தண்ணிய வடிச்சிடலாம் புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கனால லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ வடிச்சு வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொறுமையா அடியில் இருக்க மசாலாவோட சேர்த்து பொறுமையா பரட்டி விடுங்க இல்லனா அரிசி உடைஞ்சிடும் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்கணும் அப்படி பத்தலைன்னா நம்ம வடிச்சிருக்க தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தட்டு போட்டு மூடி மேலே வெயிட்டு வச்சிடுங்க காற்று போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் தம் போட்டுங்க இப்போ தம் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க அரிசியை மட்டும் லைட்டாக பிரட்டி விடுங்க கரண்டியை போட்டு எல்லாமே கலர வேண்டாம் ஏன்னா இப்போ சாதம் ரொம்ப சூடாக இருக்குது கரண்டி போட்டு நம்ம ஃபுல்லாக கலரணும்னா சாதம் உடஞ்சி போயிடும் ஒரு 5 நிமிஷம் காத்தாற விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விடுங்க